இந்தியாவில் புல்வெளிக்கு அருகிலுள்ள நீர்நிலையில் ஒரு மான் நோய்வாய்ப்பட்டு இறந்து கொண்டிருக்கு. இப்படி இந்த மான் இறந்த பிறகு இந்த உடல் அழுகி நீர்நிலையை பாதிப்படை செய்யும். ஆனால் இப்போ இதுக்கு நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் 10 கிலோகிராம் நிறையுடைய அதன் சிறகு ஒரு முனையிலிருந்து மற்ற முனை வரை 3 மீட்டர் நீளமுள்ள பறவைகள் இந்த உடலை சாப்பிட்டு நீர்நிலையை பாதிப்படையாமல் பாதுகாக்கும். வேறு யாரும் இல்லை, இந்த பிணந்தின்னி கழுகுகள் தான் இந்த உடலை சாப்பிடும். உலகில் 23 வகையான பிணந்தின்னி கழுகுகள் காணப்படுது. இதில் 9 வகை கழுகுகள் இந்தியாவில் இருப்பதோடு அதில் 4 வகை கழுகுகள் தென்னிந்திய பகுதிகளான நீலகிரி காடுகள், கேரளா முத்தங்கா வனப்பகுதி, தெலுங்கானா மாவட்டத்தில் இருக்கிற வனப்பகுதியில் காணப்படுது. அதோட ஆண் கழுகுகள் அதனுடைய இறுதி காலம் வரை ஒரு பெண் கழுகோடு மட்டும்தான் இணை சேரக்கூடியதாக இருக்குது. இந்த கழுகுகளுக்கு மிக வலிமையான சொண்டு, உறுதியான கழுத்து பகுதி இருப்பதால் கடினமான விலங்கின தோல் பகுதி, தசை பகுதியை கூட இலகுவாக சாப்பிடக்கூடியதாக இருக்குது. ருப்பிள்ஸ் கிரிப் என்னும் பிணந்தினி கழுகுகளால் கடல் மட்டத்திலிருந்து 11,000 மீட்டர் உயரத்தில் மற்ற பறவைகளால் பறக்க முடியாத மிக உயரத்தில் பறக்கக்கூடியதாக இருக்குது. இந்த உயரத்தில் கீழே இருக்கும் இறந்த விலங்குகளின் உடல்களை பார்க்க முடியாட்டியும் மற்ற சக பறவைகளை பின்தொடர்ந்து போவதன் மூலம் இவைகளுக்கு உணவு கிடைக்குது. உயரத்திலிருந்து உணவுக்காக கீழிறங்கும் போது உடலின் வெப்பநிலை அதிகரிக்கும். ஆனால் அதனுடைய இறகுகள் இல்லாத தலை வெப்பநிலையை சீராக வைக்க உதவுவதோடு இறந்த விலங்குகளின் உடலுக்குள்ளே தலையை விட்டு சாப்பிடும்போது தலைகள் சுத்தமாக இருக்கவும் இந்த இறகுகள் இல்லாத தலை உதவியாக இருக்குது. ஆனால் 180 சென்டிமீட்டர் நீளமான இறகுகளை கொண்ட மஞ்சள் 3D கழுகுகளால் இந்த பெரிய பிணந்தினி கழுகுகளோடு போட்டி போட்டு சாப்பிட முடியாமல் இருக்கும். இதனால் தீக்கோழியால் பாதுகாக்கப்படாத முட்டைகளை அடையாளம் கண்டுகொள்ளும். ஆனால் அதனுடைய சொண்டால் கொத்தி உடைக்க முடியாத அளவுக்கு இந்த முட்டைகள் கடினமாக இருப்பதால் பெரிய அளவான கல்லை முட்டை மேலே போட்டு உடைத்து சாப்பிடும். இந்த பறவைகள் ஒரு மணித்தி அளத்திலேயே இறந்த விலங்குகளின் உடலை சாப்பிட்டு முடிக்கும். இறந்த உடல்கள் நீர்நிலையை மாசுபடுத்தினாலும் இந்த கழுகுகளுக்கு எந்தவிதமான பாதிப்புமே ஏற்படாது. ஏனென்றால் பொதுவாக நாம் உண்ணும் உணவை ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் செரிமானம் செய்ய உதவும். ஆனால் இந்த பறவைகளுக்கு கந்தக அமிலம் உணவை செரிமானம் செய்ய உதவுது. இதனால தான் இறந்த தொற்று நிறைந்த உடலை சாப்பிட்டும் இந்த பறவைகளுக்கு எந்தவிதமான நோயும் வராமல் இருக்குது. இறந்து 3 நாளான தொட்டு நிறைந்த உடலை சாப்பிட்டு செரிமானம் பண்ணக்கூடிய இந்த அமிலத்தை மற்ற எதிரி விலங்குகள் மீது துப்புவதன் மூலம் தன்னை பிற விலங்கிடமிருந்து பாதுகாத்து கொள்ளுது. அதோட இந்த பிற விலங்குகளும் இந்த அமிலத்தை கண்டு பயப்படவே செய்யுது. அதோட இறந்த விலங்குகளின் உடலை சாப்பிடுவதால் மனிதர்களை பாதிக்கக்கூடிய வாந்திபதி, ஆந்த்ரேக்ஸ், ரேபிஸ் போன்ற நோய்க்கிருமிகள் சூழலில் பரவுவதையும் இந்த பிணந்தினி கழுகுகள் தடுக்குது. இப்படி இயற்கை கழிவுகளை இலகுவாக அந்த பறவையால் செரிமானம் செய்ய முடிந்தாலும் மனிதர்கள் உண்டு பண்ணும் ரசாயன கழிவுகள் இவற்றை பாதிக்குது. இந்தியாவில் கால்நடைகளாக வளர்க்கப்படும் ஆடு மாடுகளுக்கு வலி நிவாரணியாக டைகோலோஃபெனாக் மருந்து கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கப்படும் மருந்துகள் மாட்டின் உடலில் எச்சமாக தேங்கிவிடும். இப்படி மருந்துகள் கொடுக்கப்பட்ட பிறகு சிகிச்சை பலனளிக்காமல் இறக்கும் விலங்குகள் காட்டில் விடப்படுவதால் இந்த விலங்குகளை சாப்பிடும் கழுகுகளின் சிறுநீரக செயலிலிருந்து இந்த பறவைகள் இறந்து போகுது. இப்படித்தான் தமிழக வனப்பகுதியில் காணப்பட்ட செந்தலை கழுகு, மஞ்சள் 3D கழுகு, வெண்முதுகு கழுகு, நீண்ட அழகு கழுகு போன்ற இனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போயிடுது. இந்தியாவில் 1990களிலிருந்து இந்த மருந்து, மின்சார கம்பங்கள், வாழ்வதற்கு இடமில்லாமல் போதல் போன்ற காரணங்களால் 95% கழுகுகள் அழிந்ததோடு ஆப்பிரிக்காவில் சட்டவிரோதமாக வேட்டையாடுபவர்கள் இறந்த விலங்குகளின் உடலில் நஞ்சிட்டதால் இந்த பறவைகள் அழிந்ததோடு ஒரு நஞ்சுவிட்டப்பட்ட இறந்த விலங்கு 500 பறவைகளை கொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போ 50% பிணந்தினி கழுகுகள் அழிந்து வரும் நிலையில் காணப்படுது. இந்த பறவைகள் அழிந்ததால் இறந்த உடல்களின் அழுகு வீதம் 3 மடங்கு அதிகமாகுது. இதனால் விலங்குகள் குடிக்கும் நீர் பாதிப்படைந்து அந்த பாதிப்படைந்த நீரை காட்டு நாய்கள், எலிகள் குடித்து நோய்க்கிருமிகளை மனித இருப்பிடத்தை கொண்டு வந்து மனிதர்களுக்கு தொற்று ஏற்படவும் காரணமாக இருக்குது. இப்படி ஆப்பிரிக்கன் மற்றும் ஏசியன் கழுகுகள் அழிந்ததால் இந்தியாவில் விசநாய்க்கடியின் தொற்று அதிகரித்ததோடு ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 20,000 பேர் இந்த தொற்றுக்குள்ளாகி இறந்து போகிறாங்க. சில சமூக அமைப்புகள் பிணந்தினி கழுகுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்ததால் டைகோலோஃபெனாக் மருந்தை தடை செய்ததோடு இன்னும் சில பேர் பிணந்தினி கழுகுகளை இனப்பெருக்கம் செய்து அதோட எண்ணிக்கை அதிகரிக்கும் வேலைகளில் ஈடுபடுறாங்க. இன்னும் சில இடங்களில் கழுகுகளுக்கான உணவகம் திறக்கப்பட்டிருக்கு. இங்கே மருந்து பயன்படுத்தப்படாத இறந்த விலங்குகளின் உடல்களை அந்த விலங்குகளின் உரிமையாளர்கள் கொண்டு வந்து இந்த கழுகுகளின் உணவுக்காக காட்டில் போடப்படுது. இந்த உதவிகள் மூலம் பிணந்தினி கழுகுகள் அதனுடைய சூழலை சுத்தம் செய்யும் வேலையை திரும்ப தொடங்கும் என்று நம்புவோம். அதோடு இந்தியாவில் பார்சின மக்கள் இப்போ வரைக்கும் யாராவது இறந்து போனால் அவங்கள மலையின் உச்சியை கொண்டு சென்று வைத்து விடுவதோடு இந்த இறுதிச் சடங்குக்காக தனியாக டவர் ஆஃப் சைலன்ஸ் என்ற பெயரில் பெரிய கிணறு போன்ற பகுதி அமைக்கப்பட்டு இருக்குது.
இறுதிச் சடங்கு முடிந்த பிறகு இறந்த உடல்ல இருந்து உடைகளை கலட்டி விட்டு பிணத்தினி கலைகளுக்கு இறையா அப்படியே விட்டு விடுவாங்க. ஆனால் ஓரளவுக்கு பார்சி நமக்கு நாரிய நிலைக்கு வந்ததால் அவ்வப்போது சில இறுதிச் சடங்குகள் இப்படி நடத்தப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.